கோவையில் பள்ளி மாணவர்கள் சார்பாக துவங்கிய முத்தமிழ் மன்றம், பண்டைய தமிழர் கலாச்சார நிகழ்வுகளை கண்முன் நிறுத்திய மாணவ மாணவிகள். பள்ளி மாணவர்கள் தமிழின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவையில் பள்ளி வளாகத்தில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது. தமிழர் கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறைகள் உட்பட தமிழ் மொழியின் பெருமைகள் குறித்து இளம் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது. முன்னதாக இதன் துவக்க விழாவில் தமிழர் பாரம்பரிய விழாக்களைப் போல கும்ப மரியாதையுடன் மாணவிகளின் தமிழ் பாரம்பரிய கலைகளை நடத்தினர். தொடர்ந்து ஓலை சுவடியை வாசித்து முத்தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது. இதில் பறை இசை முழங்க கூடியிருந்த மாணவர்கள் தமிழ் வாழ்க என முழங்கினர். தொடர்ந்து திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், ஔவையார், வள்ளலார், பாரத மாதா, முத்தமிழறிஞர், கலைஞர் என வேடமிட்ட மாணவ மாணவிகள் மேடையை அலங்கரித்தனர். தமிழ்மொழி, அது சார்ந்த இயல், இசை, நாடகம் என இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க தமிழர் கலை, கலாச்சாரம், பண்பாடுகளை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த மன்றம் செயல்படும் எனவும், மேலும் இலக்கிய ஆர்வமுடைய பள்ளி மாணவ மாணவியருக்காக தமிழ் மன்றம் பேச்சு போட்டி, கவிதை போட்டி முதலிய போட்டிகளை நடத்தவுள்ளதாக தெரிவித்தனர். இளம் மாணவர்கள் இடையே ஒளிந்திருக்கும் தனித்துவத்தையும் தமிழ் ஆர்வத்தையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் இலக்கிய போட்டிகள், சிறப்பு பட்டிமன்றங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆசிரம் பள்ளியில முத்தமிழ் மன்றம் துவக்க விழா இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா, வந்து தனியார் பள்ளிகளாகட்டும் அரசு பள்ளிகளாகட்டும் அனைத்துமே வந்து ஆங்கில வழி கல்வி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை குழந்தைங்க வெறும் பாட புத்தகங்களாக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர, அதாவது மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர, அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கான எழுத்துக்களையோ இதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வழிமுறையிலும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா படிப்படியாக பார்த்திங்கன்னா வந்து பாட, அதாவது இந்த நாளிதழ்கள் கூட வந்து இப்போ படிக்கிறது வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ அது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆசிரம் பள்ளி எப்போவுமே வந்து அதுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸுகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தமிழ் மன்றம், முத்தமிழ் மன்றம் ஆரம்பிக்கிறது மூலிமா இயல், இசை, நாடகம் அப்படின்ற மூன்று தமிழையும் நம்ம குழந்தைகளுக்கு எல்லா நாட்களும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய வந்து சிலபஸ்லேயே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் குழந்தைகளை வந்து இந்த மன்றத்தில் வந்து சேர்த்துக்குவோம். ஸோ அதில் ஒரு ஒரு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விதமான செயல்பாடுகள் வந்து இருக்கும். அதாவது ஒரு நாடகமாகட்டும், பட்டிமன்றமாகட்டும், பேச்சு ஆகட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய போட்டிகள் நடத்தி அதுக்கான பரிசுகள் இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கும். ஸோ அதுக்கான துவக்க விழாவாக இன்றைக்கி நம்ம முத்தமிழ் மன்றம் துவக்க விழா வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க தமிழ் மரபுப்படி, அதாவது கும்பம் வழங்கி அதை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பரிவட்டம் கட்டி அப்படி தான் வந்து துவங்கியிருக்கிறோம். ஸோ பறை இசை, இது ஒயிலாட்டம், கம்பாட்டம், இந்த மாதிரி வந்து எல்லா தமிழ் முறைப்படி தான் மொத்த முறைப்படி இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இது மூலிமா குழந்தைகளுக்கும் அது மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்க முடியுது. அதே சமயத்தில் இது வந்து இன்னும் எல்லா பள்ளிகளையும் இந்த மாதிரி தமிழ் மன்றங்கள் ஆரம்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசையாக இருக்குது. ஸோ அதன் முதல் வாய்ப்பாக வந்து நாங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து இன்னும் மென்மேலும் வருஷ வருஷம் இன்னும் இதை வந்து கிராண்டாக நடத்த விரும்புகிறோம். அதுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் எல்லாருமே வந்து ஆஸ்வாதிக்கணும்னு நினைக்கிறோம்.